டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க, நியூ வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். டோனட்டுக்கு வந்து சப்பாத்தியை விட சாஃப்டாக டோ பண்ணிடணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு வந்து ஒரு 6 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். எந்த கப்பில் நீங்கள் 6 கப் எடுத்தீங்களோ அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த டோ பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸ்ட்டு தேவைப்படும். ஈஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்போ தான் வந்து நம்ம அந்த மாவோட மிக்ஸ் பண்ண முடியும். ஈஸ்ட்டு வந்து ஆன்லைனில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆன்லைனில் கூட ஈஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸோ இல்லை வெண்ணிலா பவுடரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணிலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். ஈஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு போகிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஈஸ்ட்டோட க்ரோத் உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்டான டோ கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டான வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ரோத்தாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டான டோ வேணும், அந்த மாதிரி பண்ணிக்கங்க. சாஃப்டான சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ரெஸ்ட் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஃபெர்மெண்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டானது கிடைக்கும். நீங்கள் 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மாவு வந்து டபுள் த குவான்டிட்டி ரைஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும் போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி அந்த டோ திருப்பி ஆயிரும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டர் நம்ம வீட்டில் இருக்காது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு தனியாக டோனட் கட்டர்னு இருக்குது. அந்த டோனட் கட்டர் வச்சு தான் நம்ம கட் பண்ணோம். நம்ம இல்லாதனால நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கட் பண்ணுற மாதிரி என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நடுவில் கட் பண்ணுறதுக்கு அந்த நடுவில் ஹோல் வேணும். அதுக்கு நம்ம வந்து பீட்டர்லேயே நடுவில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கட்டரை வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவையெல்லாம் நம்ம திருப்பி எடுத்து திருப்பி நீங்கள் டோவாகவே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அதை வச்சு பண்ணிக்கலாம். டோனட் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஃப்ரை தான் பண்ணுவாங்க டோனட்டு. நீங்களும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டோனட் வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம சாஸ் தனியாக ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் சாஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ஒன்று, இந்த மாதிரி ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாம். 2 விதமாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சாக்லேட்டு. 400 கிராமே பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அது நீங்கள் ஒரு இது வாங்கினீங்கனாலே 400 கிராம் வாங்கினீங்கனாலே நிறையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு திக்கான சுகர் சிரப் வேணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுகரு அதை நினைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நமக்கு உடனே அந்த சிரப் கிடச்சிரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளவுஸி லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் டோனட் பண்ண போகிறோம். இன்னொரு வெரைட்டிக்கு வந்து நம்ம டார்க் சாக்லேட் பண்ண போகிறோம். 2 விதமாக பண்ண போகிறோம். டோனட்டை வந்து டிப் பண்ணி அப்படி எடுத்துக்கங்க. சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு வெரைட்டி. அதே மாதிரி சாக்லேட் சாஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. சாக்லேட் சாஸும் அதே மாதிரி டிப் பண்ணி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட் டிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சுகர் கேண்டிஸ் போட்டு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் தாங்க. தேங்க்யூ. Thank you.